இப்போ நம்ம கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு வேணுங்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு. கொள்ளு ஒரு டீஸ்பூன், திப்பிலி அரிசி திப்பிலி ஒரு அஞ்சாறு, சுக்கு, அஸ்வகந்தா, அதிமதுரம், இது வந்து சித்தரத்தை, வரமிளகா, காஞ்ச கருகாப்பிலை, பூண்டு, வரக்கொத்தமல்லி, சீரகம், குறுமிளகு, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், நாட்டு தக்காளி, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு. பாருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூனில் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி வரக்கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, அதே 1 டீஸ்பூன் தான் உங்களுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன், வரமிளகா, கருகாப்பிலை, பூண்டு, அப்புறம் அஸ்வகந்தா, அதிமதுரம், சித்தரத்தை, திப்பிலி அரிசி திப்பிலி, அப்புறம் கொள்ளு எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு வணக்கம் வாங்கிக்கலாம். வருங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு பாருங்க எல்லாம் கொள்ளெல்லாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மஞ்சள். இப்போ பாருங்க மஞ்சத்தூள் போட்டுட்டோம், அரைச்சிட்டு தாளிக்கிறத பார்க்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், பச்சை கருகாப்பிலை, கொத்தமல்லி, பாருங்க நம்ம 1 லிட்டருக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இப்படி. அப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவை ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க இது செலவு ரசம் நல்லா கொதிக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துட்டேன். இப்படி தான் நல்லா கொதிச்சுட்டு நம்ம எடுத்து பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டம்ளர் சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. அப்புறம் இதைய செஞ்சு குடிச்சிட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.